தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதால் இன்று முதல் 3 நாட்களுக்கு கடலோர மாவட்டங்களில் மழை பெய்ய தொடங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் சற்று வலுப்பெறக்கூடும். மேற்கு திசையில் நகர்ந்து வரும் 20ஆம் தேதி தமிழகம் மற்றும் புதுவை கரையை ஒட்டி நிலை கொள்ளக்கூடும். இதன் காரணமாக வரும் நவம்பர் 19ஆம் தேதி கடலோர மாவட்டங்களில் மழை பெய்ய துவங்கும். பிறகு 20-21 தேதிகளில் படிப்படியாக உள் மாவட்டங்களில் மழை பெய்ய துவங்கும். கனமழையை பொறுத்தவரையில் 19ஆம் தேதி தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். 20ஆம் தேதி தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலாக மழை பெய்யக்கூடும். உள் மாவட்டங்களில் பொறுத்தவரையிலும் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். தென் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.